டான் தமிழ்லியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்று காலை இந்த வேளையில் இன்று ஏழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திங்கட்கிழமை காலை உங்கள் இந்த திரைகளில் உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி பிளர்ந்திருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்மிகரமான சந்தோஷமான எல்லா வளங்களையும் மழை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகாம எல்லோருக்கும் பொதுவான விரைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்டமால்ட் பலம் நலம் சக்தி இன்றைய காலை பொழுதில் உங்களோடு என்ற இந்த விடயத்தையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக யாழ் குடா நாட்டிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பிரதான அதாவது பிராந்திய பத்திரிகைகளோடு நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஈழ நாடு உதயம் உதய தினக்குரலாகிய பத்திரிகைகளில் கரங்களில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான தலைப்புச் செய்திகளை முதலில் நிகழ்ச்சியில் நினைக்கலாம் ஈழ பத்திரிகை இலங்கைக்கு கடன் இந்தியா கிடக்கப்பிடி என்றவாறு பிரதான தலைப்பிட்டிருக்கிறது அது நூறு கோடி டாலர்களை கடனாக இந்தியாவிடமிருந்து இலங்கை பெற்றுக் கொள்வதற்காக கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அந்த கடனை இந்தியா மீண்டும் இலங்கைக்கு வழங்குவதற்கு அல்லது இப்போது இலங்கைக்கு வழங்குவதற்காக கடும் நிபந்தனைகளை விதித்திருப்பதாக தெரிய வருகிற செய்தி அது இந்த செய்திகளை நீங்கள் நேற்று தினம் டான்ஸ் செய்திகளில் பார்த்திருக்க முடியும் வலமுறை பத்திரிகையை பார்த்தால் போர்க்குற்ற சாட்சியங்களை திரட்டுவதற்காக இலங்கை வரவிருந்த ஐநா குழுவிற்கு தடை என்ற தலைப்பில் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது போர்க்குற்ற சாட்சியங்களை திரட்ட இலங்கை வரவிருந்த ஐநா குழுவிற்கு தடை அது பிரதான தலைப்பு வலமுறை வடக்கு கிழக்கில் எமது ஆதிக்கம் தேவை கடன் வழங்க நிபந்தனை போடுகிறது இந்தியா என்ற பிரதான தலைப்பி இன்று தீட்டியிருக்கிறது உதயன் பத்திரிகை அதே வேளை அமெரிக்காவிற்கு பணிபுரிவதாக குற்றச்சாட்டு அரசிலிருந்து பெஸ்லை நீக்கு எதிர்கட்சி வலியுறுத்துகின்றவாறு ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு இருக்கிறது இவ்வாறாக உதயன் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகள் ஒரு தலைப்பு செய்தியை ஒரே செய்தியை தந்திருந்தாலும் ஏனைய செய்திகள் ஒவ்வொரு செய்திகளை இருக்கின்றன ஏனைய பத்திரிகைகள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளின் விரிவாக்கத்திற்கு செல்லலாம் ஈழ நாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இலங்கைக்கு கடன் இந்தியா கெடுக்கப்படுகின்ற செய்தியினுடைய விரிவாக்கத்தை தற்போது பார்க்கலாம் இலங்கை அரசாங்கம் கோரிய நூறு கோடி டொலர்களை கடனாக வழங்குவதற்கு இந்தியா கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக அறிய வருகிறது இது பல்வேறுபட்ட அதாவது அந்நிய செலாவணி மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் நெருக்கடியில் இருந்து அந்நிய செலாவணி மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் நெருக்கடியில் இருந்து நீண்ட கால மீட்சியை இலக்காக கொண்ட பொருளாதார நடவடிக்கை திட்டத்தை சமர்ப்பிக்க இந்தியா கோரியுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கில் பொருளாதார திட்டங்களை தொடங்குவதற்கு முன்னேற்பாட்டு பட்டியலையும் இந்தியா கேட்டுள்ளது கடந்த வருடம் டிசம்பரில் ஐம்பது கோடி அமெரிக்க டாலர் கடனை பெற்றுக்கொண்ட நிதியமைச்சர் ராஜபக்ஷவின் இந்திய விஜயம் இரண்டு முறை ரத்து செய்யப்பட்டது இதன் காரணமாக உணவு எரிபொருள் மருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக மேலும் நூறு கோடி டொலர் கடனை பெறுவதற்கு இன்னமும் திட்டம் வகுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இலங்கை அரசு டிசம்பரில் பெற்ற கடன் தவணை இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது ஆனால் அதை செலுத்த முடியாத நிலையிலேயே பலாலி விமான நிலையத்தை மீண்டும் திறப்பது திருகோணமலை துறைமுக பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்தியா முன்வைத்துள்ளது என்றும் தெரிய வருகிறது என்றவாறு அந்த செய்திக்குறிப்பை காணும் அதேவேளை நாங்கள் ஒரு சேர பிரசுரமாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கில் முதுக ஆதிக்கம் தேவை கடன் வழங்க நிபந்தனை போடுகிறது இந்தியா என்ற தலைப்பில் காணப்படும் செய்தியின் அளிக்கலாம் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான வரைபடத்தையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனது மூலோபாய திட்டங்களை செயற்படுத்துவதற்கான உத்தரவாதத்தையும் இந்தியா இலங்கையிடம் கோரியிருக்கிறது பாருங்கள் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான வரைபடத்தையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனது மூலோபாய திட்டங்களை செயற்படுத்துவதற்கான உத்தரவாதத்தையும் இந்தியா இலங்கையிடம் கோரியிருக்கிறது என்று விரியும் அந்த செய்தி வடக்கு கிழக்கு என்று தொடர்கிறது இலங்கைக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்கான நிபந்தனையாக இந்த கோரிக்கையை இந்தியா முன்வைத்துள்ளதாகவும் இலங்கையிடமிருந்து இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்றும் கொழும்பு ஆங்கில ஊடகமான சண்டே டைம்ஸ் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது அத்தியாவசிய உணவு மருந்துகள் எரிபொருள் இறக்குமதிகளுக்காக இலங்கை அவசர கடனை கோரியிருந்தது கடந்த ஆண்டு டிசம்பரில் இந்தியாவிடமிருந்து ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கை பெற்றிருந்தது டிசம்பரில் புறப்பட்ட இந்த கடனும் இந்த வாரத்தில் செலுத்தப்பட வேண்டும் தற்போது ஒரு பில்லியன் டாலர் அவசர கடனை இந்தியாவிடம் இலங்கை எதிர்பார்த்திருக்கும் நிலையில் பெசில் ராஜபக்ஷவின் இந்திய பயணம் இருமுறை பிற்போடப்பட்டுள்ளது இந்தியா விதித்துள்ள நிபந்தனைகளுக்கு கொழும்பிடமிருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காமையே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை துறைமுகத்தை சுற்றி இந்தியாவின் மூலோபாய நலன்களை வலுப்படுத்தும் கடல்சார் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை உறுதிப்படுத்துதல் இலங்கை விமானப்படைக்கான டோனியர் கண்காணிப்பு விமானம் திருகோணமலையில் உள்ள இலங்கை கடற்படைக்கான கப்பல் பழுது பார்க்கும் தளம் மற்றும் அமெரிக்க கடற்படையின் முயற்சியான பஹ்ரைனை தளமாக கொண்ட உளவுத்துறை பகிர்வு அலுவலகமான நினைவு மையத்தில் இலங்கை கடற்படை அதிகாரி ஒருவரை நியமித்தல் ஆகியவை இந்தியாவின் நிபந்தனைகளில் அடங்கும் திருகோணமலைக்கு அருகில் சம்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அதாவது சூரிய சக்தி திட்டத்தை தொடங்குவது இந்திய அரசின் முக்கிய அழுத்தங்களில் ஒன்றாகும் அத்துடன் வணிக நடவடிக்கைகளுக்காக பலாலி விமான நிலையத்தை மீண்டும் திறப்பது மற்றும் யாழ்குடா நாட்டில் பல கலாச்சார திட்டங்களை செயற்படுத்துவது எனவும் இந்த நிபந்தனைகளில் உள்ளடங்குகின்றன இந்த கோரிக்கைகளுக்கு இலங்கை தரப்பில் இருந்து உத்தரவாதம் அளிக்கப்படும் வரை இந்திய நிதியமைச்சகம் கொள்கை அளவில் இந்தியாவிடமிருந்து ஏற்கனவே ஒப்புக்கொண்டு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை தடுத்து வைத்திருக்கும் என்று அறிய முடிகிறது என்றவாறு அந்த செய்தி குறிப்பை இங்கு காண்கிறோம் அது வடக்கு கிழக்கில் எமது ஆதிக்கம் தேவை என்று கடன் வழங்குவதற்காக இந்தியா பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தனது மூலோபாயங்கள் மூலோபாய திட்டத்தை செயற்படுத்தவும் பொருளாதார மீட்சிக்கான ஒரு வரைபடத்தையும் இந்தியா கூறியிருக்கிற விவகாரத்தை இன்றைய உதயன் பிரதான இருக்கிறது மிக முக்கியமான செய்தி அது இப்போது சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையிலே அதிகரித்து வருகிற நிலையில் சீனா பல அபிவிருத்தி கல நிலவரங்களில் கால் பதித்திருக்கிறது அல்லது பல முக்கிய ஸ்தலங்களை தனது ஆண் நிறை நீண்ட ஆண்டுக்கான குத்தகையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது அங்கு தன்னை ஸ்திரப்படுத்தி இருக்கிறது இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து இந்தியாவிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் தமிழர் இன பிரச்சினைக்கான தீர்வு திட்டமான கோரிக்கைகள் இப்போது இந்தியாவிடமிருந்து இலங்கை கோருகிற கடன் தொடர்பான அழுத்தங்களுக்காக வடக்கு கிழக்கு சார்ந்த அபிவிருத்திகள் அது தொடர்பான மூலோபாய திட்டங்கள் நாட்டின் பொருளாதார மீளெழுச்சி வரைபடங்கள் போன்றவற்றை சமர்ப்பிக்க இந்தியா கோரியிருக்கிறது இலங்கைக்கு மீண்டும் கடன் வழங்குவதாக இருந்தால் இந்த விவகாரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா மிகவும் மிகவும் ஒரு அழுத்தமான உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று கூறலாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் நாங்கள் இணைய பத்திரிகைகள் தினக்குரல் பத்திரிகையில் இருந்து பிரதான தலைப்பு செய்தி அமெரிக்காவுக்காக பணிபுரிவதாக குற்றச்சாட்டு அரசிலிருந்து பெஸ்லை நீக்கு எதிர்கட்சி என்றவாறு பிரதான தலைப்பு இன்றைய தினக்குரல் பத்திரிகை நாட்டை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை என்றால் அமெரிக்காவிற்காக பணிபுரியும் எந்த ஒரு தனிநபரையும் அரசாங்கத்தில் இருந்து நீக்குமாறு தற்போதைய நிர்வாகத்தை வலியுறுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்காமி தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவரது மேலும் தெரிவிக்கையில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவிற்காக வேலை செய்வதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு பணியாற்றும் அமெரிக்க பிரஜி ஒருவர் ஏ நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் இவ்வாறு பதவி வகிக்க முடியுமா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அபுஹாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாட்டை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை என்றால் அமெரிக்காவுக்காக பணிபுரியும் எந்த ஒரு தனிநபரையும் நாட்டை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை என்றால் அமெரிக்காவிற்காக பணிபுரியும் எந்த ஒரு தனிநபரையும் அரசாங்கத்தில் இருந்து நீக்குமாறு தற்போதைய நிர்வாகத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு செய்ய தவறின் நாட்டிற்குள் இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் நாட்டையும் மக்களையும் காட்டி கொடுப்பதாகவே அர்த்தமாகும் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த ஆறு தசம் ஒன்பது மில்லியன் மக்களிடம் தயவு செய்து நீங்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ள அரசாங்கத்தை கட்டுப்படுத்துமாறு நாங்கள் கூறுகிறோம் உங்கள் வாயை திறந்து உங்கள் வாயை திறந்து இந்த குழப்பத்தை சரி செய்ய இந்த அரசை கோருங்கள் அதாவது உங்கள் வாயை திறந்து இந்த குழப்பத்தை சரி செய்ய இந்த அரசை கோருங்கள் அரசாங்கம் அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளுக்கு டாலரை தொடர்ந்து பயன்படுத்துகிறது எனவே இந்த இறக்குமதியில் அவர்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டும் அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளிலிருந்து ஏவரேனும் கமிஷன் பெற்றால் அது பாரிய குற்றம் தற்போது மக்கள் பாரிய சுமைக்கு உள்ளாகியுள்ளதுடன் சில குடும்பங்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதே நேரத்தில் மின்சாரம் மற்றும் தண்ணீர் வெட்டுக்கு மத்தியில் பொதுமக்கள் எரிவாயு மற்றும் எரிபொருளுக்காக வரிசையில் நிற்க வேண்டியிருக்கிறது நாட்டின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் முன்னாள் அமைச்சர் உதய கமன் பில தீவிரமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலும் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை வெளிப்படுத்துமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது அந்த செய்தி அது அமெரிக்காவிற்கு பணிபுரிவதாக குற்றச்சாட்டு அரசிலிருந்து பெஸ்லை நீக்கு என்ற தலைப்பட்டு இன்றைய தினக்குறள் இருக்கிறது பிரதான தலைப்புச் செய்தி வலமுறை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் இங்கே போர்க்குற்ற சாட்சியங்களை திரட்டுவதற்காக இலங்கை வரவிருந்த ஐநா குழுவுக்கு தடை அந்த செய்தியின் விரிவாக்கம் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்ன ராணுவ தளபதி சவேந்திர சில்வா உள்ளிட்ட இருபத்தி எட்டு பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுக்கு எதிரான போர்க்குற்ற செயல் சாட்சியங்களை திரட்டும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்ய அரசாங்கம் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது பாதுகாப்பு செயலருக்கும் ராணுவ தளபதி உள்ளிட்ட இருபத்தெட்டு பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுக்கு எதிரான போர்க்குற்ற செயல் சாட்சியங்களை திர திரட்டுவதற்கு அவர்கள் வருகை தரவிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பெச்லெட்டினால் இந்த பிரதிநிதிகள் குழு அனுப்பி வைக்கப்படவிருந்தது என்றுவாறு தொடரும் அந்த செய்தியின் விரிவாக்கத்தை நாங்கள் பிற்பக்கத்தில் தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ளலாம் அதாவது வந்து ஐநாவினுடைய அதாவது குறிப்பாக விசாரணையாளர் மொழிபெயர்ப்பாளர் வழக்கு பணிப்பாளர் உள்ளிட்ட ஐந்து பிரதிநிதிகள் விசாரணையாளர் மொழிபெயர்ப்பாளர் வழக்கு பணிப்பாளர் உள்ளிட்ட ஐந்து பிரதிநிதிகள் இவ்வாறு இலங்கை விஜயம் செய்ய திட்டமிட்டிருந்தனர் இந்த பிரதிநிதிகள் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை சந்திக்கவும் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகளை சந்திக்கவும் திட்டமிட்டிருந்தனர் எனினும் குறித்த பிரதிநிதிகளின் இலங்கை விஜயத்திற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை என சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது இவ்வாறாக பிரதான தலைப்பு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது வலம்புரியிலே இதேபோல நாங்கள் ஒரு உப உபதலைப்பு செய்தி ஒன்று காணப்படுகிறது வலம்புரி பத்திரிகையில் இணைக்கலாம் வவுனியாவில் விபத்து தந்தையும் தனையனும் பலி பெருந்தை அடித்து நொறுக்கிய மக்கள் என்று ஒரு ஒளிப்படத்தோடு ஒரு செய்தியை இன்றைய வலம்புரியின் முற்பக்கத்தில் நான் நினைக்கிறேன் ஒன்று அனைத்து பத்திரிகைகளிலும் அந்த செய்திகள் அந்த செய்தி முக்கிய முதன்மையாக முற்பக்கத்திலே பிரசுரமாக இருக்கிறது நேற்று ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது குருக்கள் புதுக்குளம் பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது பேருந்து மோதியதில் தந்தையும் மகனும் உயிரிழந்திருந்தார்கள் இது தொடர்பான செய்தியின் விரிவாக்கத்தை அணுகலாம் வவுனியா குருக்கள் புதுக்குளம் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் தந்தை மற்றும் மகன் பரிதாபமாக பலியாகினர் இதனை அடுத்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஒன்று திரண்டு பேருந்தினை அடித்து நொறுக்கியதனால் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது செய்தி புதுக்குளம் பகுதியில் பறைய நாளாங்குளம் பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது மன்னாரில் இருந்து வவுனியா நோக்கி வருகை தந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து குருக்கள் புதுக்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த உள் வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு ஏறிய மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற தந்தை சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாகியதுடன் அவரது மகன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மரணமடைந்தார் விபத்தினை அடுத்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பேருந்தினை தாக்கியமையால் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பூவரசங்குளம் போலீசார் மற்றும் விசிட படையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சம்பவத்திலேயே குருக்கள் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் வயது நாற்பத்தி ஆறு அவரது மகன் வயது பதினான்கு மகனான டினோக் காந்த் ஆகிய இருவருமே மரணமடைந்திருக்கிறார்கள் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி போலீஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற அந்த செய்தி இப்போது விபத்து அதிகரித்திருப்பதை பிரதிபலிக்கிறது ஒரு அசம்பந்தமான பயணிகள் உடைய அதாவது குறிப்பாக வீதியால் வாகனங்களை செலுத்துபவர்களுடைய அசம்பந்த போக்கு அல்லது போட்டிக்காக வாகனங்களை செலுத்தி செல்கிற பேருந்துகளினுடைய இப்படியான ஒரு கவன கவன இனமான கவனக்குறைவான தன்மைகள் உயிர்களை பறிக்கிற ஒரு மிக மோசமான சம்பவங்களை பதிவு செய்து கொண்டிரு இருக்கிற விடயத்தை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் பிரதான வீதிக்கு ஒழுங்கைகளால் அல்லது குறுக்கு வீதிகளில் இருந்து பிரதான வீதிகளுக்கு கூடியவர்கள் மிக கவனமாக பிரசன்னமாக வேண்டும் பிரதான வீதிகளில் வருபவர்கள் வீதியே தங்களது என்ற கோரலில் தான் வாகனங்களை செலுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதை எக்காலத்திலும் எக்கணத்திலும் மறந்துவிடக்கூடாது நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய விளம்பர அடி வெளியே எடுத்துக்கொள்ளலாம் ஆமாம் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளோடு இணைந்து கொண்டிருக்கிறோம் ஒரு விபத்து தொடர்பான செய்தியை விளம்பரத்திற்கு முன்னதாக வாசித்தளித்திருந்தேன் வவுனியாவில் இடம்பெற்ற விபத்து தொடர்பாக பதிவாக இருந்தது தந்தையனும் தந்தையும் மகனும் உயிரிழந்திருக்கிறார்கள் அதாவது தனியார் பேருந்து மோதி என்கிற செய்தியை தொடர்ந்து பொதுகில நாட்டின் முற்பக்கத்தில் ஒரு செய்தி டிப்பர் மோதித்தள்ளியதில் சிறுமிகள் இருவர் படுகாயம் சைக்கிளில் தனித்தனியாக பயணித்துக் கொண்டிருந்த சிறுமிகளான சகோதரிகளை டிப்பர் வாகனம் மோதித்தள்ளியதில் அவர்கள் படுகாயமடைந்தனர் மாங்குளம் முறிகண்டி செல்வபுரம் பகுதியில் நேற்று முற்பக நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குடும்ப தேவைகளுக்காக கொள்வனவு செய்த பொருட்களுடன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த சகோதரிகளை இவ்வாறு படுகாயமடைந்தனர் என்றவாறு அந்த சகோதரிகளை இருவரும் கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி வருகிறது சம்பவத்தை அடுத்து அங்கு சென்ற போலீசார் விசாரணைகளின் பின்னர் சாரதியை கைது செய்தனர் எனினும் அந்த சாரதியை கொண்டே வாகனத்தை எடுக்க முற்பட்ட போது கூடியிருந்த மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீஸ் உயர் அதிகாரி குற்றச்செயல் தொடர்பில் நீதியான விசாரணைக்கு உட்படுத்த உட்படுத்தப்படும் என்று வாக்குறுதியளித்தார் அத்துடன் வேறொரு சாரதி மூலம் டிப்பர் வாகனத்தை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்தார் என்றவாறு அந்த செய்தியை காண முடிகிறது இங்கே டிப்பர் மோதி தள்ளியதில் சிறுமிகள் இருவர் காயம் படுகாயமடைந்திருக்கக்கூடியதான தகவலை அந்த செய்தி பதிவு செய்கிறது மேலும் அருகில் ஒரு செய்தியை பார்க்கலாம் கொழும்பு யாழ்ப்பாணம் இரவு நேர ரயில் சேவை ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது வெள்ளவத்தையிலிருந்து யாழ்ப்பாணம் வரை புதிய ரயில் சேவையை ஆரம்பிப்பதற்கு புகைய திணைக்கிளம் தீர்மானித்திருக்கிறது இதன்படி வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளவத்தையிலிருந்து இரவு பத்து மணிக்கு புறப்படும் ரயில் யாழ்ப்பாணம் புகையர்த நிலையத்தை அதிகாலை அடையும் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு யாழ்ப்பாணம் நோக்கி புறப்படும் யாழ்ப்பாணம் நிலையத்தில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு அது கோட்டை ரயில் நிலையத்தை சென்றடையும் இந்த ரயில் ஐநூற்று இந்த ரயிலில் ஐநூற்று முப்பது பயணிகள் பயணிக்க முடியும் விரைவில் இந்த இரவு நேர ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தியை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனே முக்கிய செய்திகளை இங்கே இணைத்துக்கொள்ளலாம் பாடசாலைகள் இன்று ஆரம்பம் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது நாட்டின் சகல பாடசாலைகளும் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கல்வியாண்டுக்கான மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைக்காக ஆரம்பமாகின்றன இது தொடர்பில் கல்வி அமைச்சு விடுத்த அறிவிப்பில் இந்த மூன்றாம் தவணைக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மூன்றாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைக்காக இன்று இந்த பாடசாலைகள் ஆரம்பமாகின்றன கடந்த பிப்ரவரி ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகின இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது சுமார் ஒரு மாத காலத்திற்கு பின்னர் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பமாக உள்ளன இதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியிலுள்ள தமிழ் மக்கள் சிங்கள பாடசாலைகளுக்கு மாத்திரம் ஏப்ரல் எட்டாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டு பதினெட்டாம் தேதி பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படும் அத்துடன் கல்வி பொது சாதாரண தர பரீட்சைகள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் முதலாம் தேதி வரை இடம்பெறவிருக்கின்றன இந்த ஆண்டிற்கான தவணை விடுமுறைகள் தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் அறிவிக்கப்படும் இந்த விடுமுறைகள் தொடர்பில் கல்வி அமைச்சரால் எடுக்கப்படும் தீர்மானங்களை

விரிவந்த செய்தி அமெரிக்க ராஜதந்திரிகள் இலங்கை வருகிறார்கள் அதாவது அரசியல் விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளர் விக்ரோரியா நுலாண்ட் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கை வருகிறார் அமெரிக்க இராஜாங்க துணைக்களத்தின் மூத்த ராஜதந்திரியான விக்டோரியா தனது பயணத்தின் போது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அரசு தரப்பினரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட்ட எதிர்கட்சியினரையும் சந்தித்து கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்களுக்கு பின்னர் அமெரிக்க மூத்த ராஜதந்திர அதிகாரியை அமெரிக்க இலங்கை அனுப்புகின்ற அமெரிக்கா இலங்கைக்கு அனுப்புகின்றது ஜனாதிபதி ஜோ பைடனின் முக்கிய செய்தியுடனேயே விக்டோரியா நோலண்ட் இலங்கை வருகிறார் என்று கொழும்பு ராஜதந்திர தரப்புகள் தெரிவித்தன இதேவேளை அமெரிக்க ராஜாங்க தைகளின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான பணியகத்தின் உதவி செயலாளர் டொனால்டு இலங்கை வருகிறார் அவரும் அரசு மற்றும் எதிர்கட்சி தரப்புகளுடன் பேச்சு நடத்த உள்ளார் இவர்களின் பேச்சின் போது மனித உரிமைகள் வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகிய விடயங்கள் தொடர்பில் விசிட அவதானம் செலுத்தப்பட உள்ளது கடந்த ஆண்டு நவம்பரில் அமெரிக்கா சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் டொனால்ட் லூவை சந்தித்து பேசியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கலாம் தொடர்ந்து இங்கு இலங்கையர்களின் பிரச்சனைகளுக்கு பொறிமுறையிலேயே தீர்வு ஜெனிவாவில் நீதியமைச்சர் அலி ஆப்ரி தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியின் விரிவாக்கத்தையும் பார்க்கலாம் இலங்கையர்களுக்குள் காணப்படும் பிரச்சனைகளை உள்ளக பொறிமுறையை தீர்த்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பெஜ்லெட் அம்மையார் உட்பட ஐநா மனித உரிமை உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் சர்வதேச சமூகத்தினர் புலம்பெயர் தரப்பினர் உள்ளிட்டவர்களிடத்தில் எடுத்துரைத்துள்ளோம் என்று நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தியின் விரிவாக்கத்திலே காணப்படுகிறது உள்நாட்டில் பொறுப்பு பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் மக்கள் ஆணை பெற்ற அரசாங்கம் முன்னெடுத்து வரும் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளுக்கு ஐநா ஆணையாளர் உள்ளிட்ட சர்வதேச தரப்பினர் அங்கீகாரம் அளித்துள்ளதோடு தொடர்ந்து அந்த செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும் என்றும் கோரிக்கையுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்க வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் தலைமையிலான நீதியமைச்சர் ஜனாதிபதி அலி சஃப்ரி உள்ளிட்ட குழுவினர் ஜனாதிபதி சட்டத்தரணி என்று வந்திருக்க வேண்டும் அது அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி

அவர் விரும்பும் தரப்பினரை செயற்படுவதற்கும் ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் குறிப்பிட்டிருந்தோம் இதே நேரம் அவர் உள்ளிட்ட ஏனைய தரப்பினரை சந்தித்த போது நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் முதற்டவையாக பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதே நேரம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல் மனித உரிமைகளை உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களுக்காக பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்பதையும் கூறியிருக்கிறோம் பொறுப்புக்கூறல் விடயத்தில் காணப்படுகின்ற சவால்களை வெளிப்படுத்தியதோடு உள்நாட்டில் பொறிமுறை பொறிமுறை ஒன்றினூடாக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை முழுமையாக களைந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளோம் என்றும் கூறினார் என்றும் அந்த செய்தி அது இங்கு ஒரு விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் மனித உரிமை ஆணையாளரை உள்நாட்டில் காணப்படுகின்ற யதார்த்த நிலைமைகளை பார்வையிடுவதற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளோம் அவரின் விருப்பத்தின் போது அவர் விரும்பிய இடங்களுக்குச் செல்வதற்கும் விரும்பும் தரப்பினரை பார்வையிடுவதற்கும் சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் செயற்படுவதற்கும் ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளோம் என்று இங்கு நீதியமைச்சர் அலி சாஃப்ரி ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சாஃப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய அதேவேளை நான் ஏலவே வாசித்தளித்திருந்த வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை மீள ஞாபகப்படுத்துகிறேன் போர்க்குற்ற சாட்சியங்களை திரட்ட இலங்கை வரவிருந்த ஐநா குழுவிற்கு தடை என்று ஒரு சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருப்பதை மேற்கோள் காட்டி இன்றைய வலம்புரி பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருக்கிறது அதாவது வந்து இருபத்தி எட்டு உயர் அதிகாரிகள் இலங்கை வருகை தரவிருந்தார்கள் அதாவது பாதுகாப்பு செயலாளர் கமால் குன்னரட்ன மற்றும் சவேந்திர சில்வா உள்ளிட்ட இருபத்து எட்டு உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிரான போர்க்குற்ற சாட்சியங்களை மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விவகாரங்கள் தொடர்பான சாட்சியங்களை சேகரிப்பதற்காக பதிவு செய்வதற்காக இலங்கை வரவிருந்த ஐந்து பேரை உள்ளடக்கி ஒரு தூதுக்குழு ஐநாவினுடைய தூதுக்குழு ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையர் மிச்சல் பெஷ்லெட் அம்மியாரினுடைய உத்தரவின் பேரில் இங்கு வருகை தரவிருந்தது அவர்களுக்கு இலங்கைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பதாக பிரதான தலைப்பு அங்கு விரிகிறது இங்கு நீதியமைச்சர் அலிசப்ரி ஜனாஸ் ஜனாதிபதி சட்டத்தரணியாக கூட இருக்கிறார் அலிசப்ரி ஐநாவில் மனித உரிமை அமர்வுகளிலே பங்கேற்றிருந்து இலங்கை விவகாரம் தொடர்பிலே பேசியிருந்தவர் இலங்கை விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கான அழுத்தங்கள் மற்றும் வலியுறுத்தல்கள் இது தொடர்பான இலங்கையினுடைய தரப்பினுடைய இலங்கை அரசினுடைய நியாயப்பாடு என்று கூறுகிற ஐக்கிய நாடுகள் சபையிலே முன்வைப்பதற்காக அங்குள்ள பிரதிநிதிகளை சந்திப்பதற்காக சென்ற இலங்கை தூதுக்குழுவில் அல்லது இலங்கை குழுவில் அங்கே பெறக்கூடிய ஒருவர் அவர் தெரிவித்திருக்கிற கருத்து இந்த செய்திக்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் மிச்சல் பெஷ்லட் அவர்களை இலங்கைக்கு தாம் அழைப்பதாகவும் அவர் விரும்பிய நேரம் இலங்கைக்கு வருகை தர முடியும் என்றும் இலங்கைக்கு அவர் வருகை தந்து அவர் விரும்பிய இடங்களுக்கு செல்வதற்கும் விரும்பிய தரவுகளை சேகரிப்பதற்கும் தம்மால் ஆவண செய்யப்படும் அல்லது ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று அங்கு தெரிவித்திருப்பதாகவும் நீதியமைச்சர் அலி சஃப்ரியை மேற்கோள் காட்டி இங்கு இலங்கையர்களின் பிரச்சனைகளுக்கு உள்ளக பொறிமுறையிலேயே தீர்வு ஜெனிவாவில் நீதியமைச்சர் அலி சப்ரி என்ற செய்தி நாட்டு முற்பத்திலும் போர்க்குற்ற சாட்சியங்களை திரட்ட இலங்கை வரவிருந்த ஐநா குழுவிற்கு தடை என்ற செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக தொடர்ச்சியாக இணைக்கலாம் மூன்று மாதங்களுக்குள் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாக உள்ளதாக ஒரு செய்தி இங்கே நடைபெற்ற முடிவடைந்துள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களை மூன்று மாதங்களுக்குள் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து ஐந்தாம் தர புலமை பரிசல் பரட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான தயாரப்படுத்தல்களை மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் எல் எம் அ டி தர்மசேன தெரிவித்துள்ளார் நேற்று அவர் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்று மூன்று மாதங்களுக்குள் உயர்தர பரட்சை பெறுபவர்கள் என்ற செய்தி காணப்படுகிறது அருகில் பங்காளி கட்சிகள் மீதான அதிருப்தி இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட கூட்டத்திலும் எதிரொலிப்பு நேற்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட கூட்டம் நடைபெற்றிருக்கிறது பங்காளி கட்சிகள் செய்கிற செயற்பாடுகள் சமகால நகர்வுகள் தொடர்பிலே அந்த கூட்டத்திலே விடயங்கள் பரவலாக பேசப்பட்டிருப்பதாக காண்குறோம் இங்கே அது தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் விரிவாக்கத்திற்கு செல்லலாம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட குழு கூட்டத்திலும் பங்காளி கட்சிகள் மீது கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் நான்கு வருடத்தை பூர்த்தி செய்த உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் மீதமுள்ள ஓர் ஆண்டு காலத்தை போனஸ் சாசனத்திற்காக பெயரிடப்பட்டவர்களுக்கு விட்டு கொடுக்க விட்டு கொடுப்பது தொடர்பிலும் அங்கு பேசப்பட்டிருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது கூட்டமைப்பினுடைய மாவட்ட கூட்டம் தொடர்பாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம் பங்காளி கட்சிகள் மீதான அதிருப்தி இலங்கை தமிழரசு கட்சியிலும் எதிரொலிப்பு என்ற செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது இப்போது சமகாலத்திலே பல விடயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள்ளே பங்காளி கட்சிகளாக இருக்கக்கூடிய டெலோ மற்றும் பிளட் ஆகியவை தமிழ் மக்கள் கூட்டணியோடு இணைந்து செயற்பட ஆரம்பித்திருக்கின்றன தமிழ் மக்கள் கூட்டணியே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு போட்டியிட்டிருந்த சி வி விக்னேஸ்வரன் பின்னர் முதலமைச்சர் ஆகியவை தொடர்ந்து இப்போது தமிழ் மக்கள் கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படியான விவகாரங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய டெலோ மற்றும் புலட் ஆகிய கட்சிகள் தமிழ் மக்கள் கூட்டணியோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தாங்கள் வெளியேறவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அங்கு இணைந்து செயற்படுகிறார்கள் அவர்களுடன் இந்த கடிதத்தை அனுப்புகிறார்கள் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இராசா மந்தன் ஒரு கடிதத்தை ஐநாவிற்கு அனுப்புகிறார் பங்காளி கட்சிகள் வேறு ஒரு கூட்டணியோடு சேர்ந்து வேறு ஒரு கடிதத்தை ஐநாவிற்கு அனுப்பி வைக்கின்றன இவ்வாறான நிலவரங்களிலே தமிழரசுக் கட்சியின் மாவட்ட கூட்டம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது மாவட்ட கூட்டத்திலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நேரத்தில் அதாவது நான்கு வருடத்தை பூர்த்தி செய்த உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் மீதமுள்ள ஓராண்டு காலத்தை போனஸ் ஆசனத்திற்காக பெயரிடப்பட்டவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டதாக அந்த கட்சியின் வட்டாரங்கள் நாட்டிற்கு தெரிவித்தன இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட கிளைக் கூட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்திலேயே இந்த விடயங்கள் கூடி பேசப்பட்டன மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கு வகிக்கும் கட்சிகளின் குறிப்பாக தமிழக விடுதலைக் கழகம் விடுதலை இயக்கம் செலோ மீது கடும் அதிருப்தியை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட கிளையினர் வெளியிட்டனர் இது தொடர்பில் அந்த கட்சியின் உயர் மட்டங்களை இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டதுடன் மத்திய குழு கூட்டத்திலும் இந்த விடயம் குறித்து ஆராயவும் வலியுறுத்தப்பட்டது தவிர உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஆட்சிக்காலம் காலம் முடிவுற்றுள்ள நிலையில் அவற்றின் ஆயுள் காலத்தை ஓராண்டு காலத்தால் அரசாங்கம் நீடித்துள்ளது எனவே போன்ஸ் போனஸ் ஆசனங்கள் மூலம் உறுப்பினர்களானவர்கள் போனஸ் ஆசன பட்டியலில் பேரிடம் பெற்றவர்களுக்காக தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது என்று அந்த கட்சி தமிழ் அரசு கட்சியின் மாவட்ட கூட்டத்தில் இடம்பெற்று விடயங்களை தாங்கியிருப்பதை இங்கே காண முடிகிறது ஏனைய முக்கிய செய்திகள் டெங்கு காய்ச்சலால் குழந்தை உயிரிழப்பு டெங்கு காய்ச்சலால் தென்மராட்சி மீசாலை வடக்கைச் சேர்ந்த ஒன்றரை வயது குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது வாகிசன் விதுசரன்ற குழந்தையை நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளதாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம் இப்போது டெங்கு நோயும் தீவிரமாக பரவி வருகிறது டெங்கு காய்ச்சல் குழந்தைகளையும் தாக்குகின்றது இப்படியான நிலையில் ஒரு குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிற சம்பவத்தை இங்கு செய்தியாக டெங்கு காய்ச்சலால் குழந்தை உயிரிழப்பு என்று பதிவு செய்திருக்கிறது இன்றைய ஈழநாடு பத்திரிகை மேலும் ஏனைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் மனித உரிமை பேரவையின் அறிக்கை காலத்திற்கு காலம் வருவதை அமைச்சர் டக்ளஸ் சொல்கிறார் அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை காலத்திற்கு காலம் வருவதே எனினும் இங்கு எவ்வாறான நடவடிக்கைகள் உள்ளன என்பதிலேயே கூடுதல் கவனம் வேண்டும் என்று கடச்சொழில் அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார் நேற்று வவுனியாவில் தனது இபிடிபி கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதாவது ஐக்கிய நாடுகள் சமையனுடைய மனித உரிமை பேரவையினுடைய அறிக்கை காலத்திற்கு காலம் வருகின்ற விடயம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் கச்சதீவிற்கு நான் எடுத்த முயற்சியராலேயே இலங்கையர்கள் நூறு பேரும் இந்தியர்கள் நூறு பேரும் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளனர் நானும் அங்கு செல்வதாக உள்ளேன் ஏனெனில் இருதரப்பு கடத்தொழிலாளர்களுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வையும் நட்புறவையும் ஏற்படுத்துவதற்காக செல்ல உள்ளேன் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பேச்சுக்கள் தொடர்கின்றன எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வருகிறார் அப்போது அமைச்சருடனான சந்திப்பு நடைபெறும் அதற்கு முன்னராக அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சு இடம்பெற உள்ளது என்றும் அவர் என்றவாறு அந்த செய்தியை காண்கிறோம் அது மனித உரிமை பேரவையின் அறிக்கை காலத்திற்கு காலம் வருகிற ஒரு விடயம்தான் அது அது ஒரு பெரிய பாரதூரமான விடயம் அல்ல என்று பொருள்படுகிறது அந்த செய்தி ஏனைய செய்திகளை பார்க்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் எங்கே பாதிக்கப்பட்டோருக்கு நீதி அவசியம் மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்துகின்ற ஒரு செய்தியை முன்பக்கத்து முக்கிய அரசு நிறுவனங்களில் இன மத தேசியவாதம் மேலும் வெளிப்படையாக தெரிகிறது இதனால் சிறுபான்மை இனத்தவர்கள் விளிம்பு நிலைக்குள் தள்ளப்படுவதும் அஞ்சுவதும் அதிகரித்து நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டு வருகிறது என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் மிச்சல் பெச்லெட் அம்மையார் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை அரசாங்கம் விரைவில் அங்கீகரிக்க வேண்டும் காணாமலாக்கப்பட்டோர் எங்கே என்பதை விரைவாக முடிவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் குற்றமளித்தவர்களுக்கு தண்டனையும் விரைவாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத் தொடர் வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு ஆரம்பமானது இதன் பின்னர் அவர் இவ்வாறு கூறினார் சர்வதேச குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பேற்பதற்கான நீதியை முறையை உருவாக்காத இலங்கை அரசு அதோடு போர்க்குற்றங்கள் தொடர்புடைய ராணுவ அதிகாரிகளை அரசாங்க உயர் பொறுப்புகளிலும் அமர்த்தி உள்ளதால் சர்வதேச அளவில் பொறுப்பேற்பை மேம்படுத்த மாற்று உத்திகளை மனித உரிமைகள் பேரவை கையாள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இலங்கை தொடர்பாக பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அனுப்பி எழுத்துப்பூர்வமான அறிக்கை பேரவை உறுப்பினர்கள் பெற்றிருப்பார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் வெளியிடப்பட்ட முந்தைய அறிக்கைக்கு பிறகான செயற்பாடுகளை பற்றிய இந்த அறிக்கை கவனம் செலுத்துகிறது இந்த விடயத்தை மனித உரிமை பேரவை தொடர்ந்தும் கண்காணிப்பதற்கான இன்றியமையாத தேவையை இந்த அறிக்கை காட்டுகிறது ஐநா மனித உரிமை ஆணைய ஆணையாளர் அலுவலகத்துடன் இலங்கை அரசாங்கம் இணைந்து பணியாற்றுவது சமீப காலத்தில் அதிகரித்திருப்பதற்கும் சீர்திருத்தங்களை தொடங்குவதற்குமான அறிகுறிகள் தெரிகின்றன பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் சில பிரிவுகளை திருத்தவும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிப்பதற்குமான முன்மொழிவுகள் வரவேற்கத்தக்க தகுந்த ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பான அடிப்படையான பிரச்சனைகளை பரிசீலனை செய்ய மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை ஊக்குவிக்கிறேன் தவறிழைத்தவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வர கடந்த கால அத்துமீறல்கள் மீண்டும் நிகழ்வதை தடுக்க ஆழமான சட்ட நிறுவன பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் அரசாங்கத்தின் குடிமை செயற்பாடுகள் இராணுவமயமாவது தொடர்ந்து மாலமடைந்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் பே அம்மையார் என்றவாறு அந்த செய்தியை நான் வாசித்தளிக்க முடிகிறது அந்த செய்தியினுடைய விரிவாக்கம் காணப்படுகிறதேவில்லை வவுனியா விபத்திலே தந்தை மகன் பலி மக்களின் கோபத்தால் பதற்றம் என்ற செய்தியை எழுவினாங்கள் வாசித்தளித்திருக்கிறோம் இன்றைய வலம்புறையின் உபதலைப்பு செய்தியாக ஏற்கனவே அதனை தொடர்ந்து நிகழ்ச்சியிலே சிறிய விளம்பர அடைவெளி எடுத்துக்கொள்ளலாம் நாம் சிறிய விளம்பர அடையவளையின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் முக்கிய முற்பகத்த செய்திகளை பிரதான தலைப்புச் செய்தியை தொடர்ந்து ஏனைய செய்திகளாக தமிழகம் நோக்கி நகரம் தாழமுக்கம் என்று காணப்படுகிறது தென்மேல் வங்காள விரிகுடாவை அண்மைத்து ஏற்பட்ட தாழமுக்கம் தமிழகம் நோக்கி நகர்வடைவது நகர்வடைந்து வருகிறது குறைந்த காற்றழுத்த தாழமுக்கம் உருவாகி இருந்தது வங்காள விரிகுடாவிலேயே அது இப்போது தமிழகம் நோக்கி நகரும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் இங்கே தொடர்ந்து பார்க்கிறோம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது தாழமுக்கம் நேற்று முன்தினம் காங்கேசந்துரையில் இருந்து முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருந்தது அதன் காரணமாக வடமாகாணத்தில் இடைக்கிடையே மழையுடனான வானிலை நீடித்தது தற்போது அந்த தாழமுக்கம் தமிழகம் நோக்கி நகர்ந்துள்ளது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது என்று அந்த செய்தியை காண்கிறோம் இங்கே அது தமிழகம் நோக்கி நகரம் தாழமுக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து வார இறுதியில் யாழுக்கு விசிட ரயில் சேவை என்ற செய்திகள் ஏலவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் இரவு நேர ரயில் சேவைகள் ஒரு இடைப்பட்ட காலங்களில் தடைப்பட்டிருந்தன பின்னர் அது மீள ஆரம்பிக்கப்பட்டது இப்போது வார இறுதியில் யாழ்ப்பாணத்திற்கு விசிட சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி குறிப்பை இங்கே காண முடிகிறது வெள்ளிக்கிழமை இருந்து இரவு பத்து மணிக்கு புறப்படும் யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்படுகிற ரயில் யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்திலிருந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு புறப்பட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு கோட்டை ரயில் நிலையத்தை சென்றடையும் என்று அந்த வார இறுதி நாட்களில் இடம்பெறுகிற இரவு நேர சேவை தொடர்பாக அந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம் எனவே வாசித்தளித்திருக்கிறோம் அதை தவிர டெங்கு காய்ச்சல் குழந்தை உயிரிழப்பு யாழில் மூன்றாவது இறப்பு டெங்கு காய்ச்சல் ஆல்பாதிவன்ற செய்தி இலவே வாசித்த செய்தி வீட்டுத் திட்டத்தில் அரசியல் செய்கிறோம் அங்கஜன் ஒப்புதல் வாக்கு மூலம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியை இன்றைய உதயன் முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் வீட்டு திட்டத்தில் அரசியல் செய்கிறோம் என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினை தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார் என்று அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பிற்புறத்திலே அவதானிக்க முடிகிறது பார்க்கலாம் தொடர்ச்சியாக அந்த செய்தியை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் திட்டத்திலே அரசியல் தலையீடு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் வழங்கப்படாமல் அரசியல் தரப்பின் ஆதரவாளர்களுக்கு வழங்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து பிரதமர் அலுவலகத்தின் பிரதிநிதி ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டு பட்டியல் மீளாய்வு இடம்பெற்றது இவ்வாறானதொரு நிலையிலேயே யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு கூறினார் பிரதேச செயலகத்தால் வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்றன ஆனால் அவ்வாறு அரசால் வழங்கப்படும் வீடுகளின் உரிமையாளர்களை சென்று சந்திக்கும் உங்களின் அதாவது ஆதரவாளர்கள் அங்கஜனின் ஆதரவாளர்கள் அங்கஜன் அண்ணா வீடு தந்தவர் அவருக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றனர் என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் நான் பொறுப்பு கூறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு அலுவலகங்களுக்கு தங்களுக்கு வீடு தேவை என்று எப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் செல்வார்களோ அதே போன்று என்னிடமும் வருவார்கள் அவ்வாறு வருபவர்களின் பெயர் பட்டியலை நான் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் என்பவற்றிற்கு கொடுப்பேன் அவர்கள் அதை சரிபார்த்து இதனை பரிந்துரையாக எடுத்து வீடுகள் வழங்கியிருப்பார்கள் எங்களுடையவர்களாகத்தான் எங்களுடையவர்களுக்காகத்தான் வீடு கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதை சொல்வோம் எங்களூடாக பரிந்துரை செய்யப்பட்டு தகுதி அடிப்படையில் அவருக்கு வீடு கொடுக்கலாம் என்று பிரதேச செயலகத்தால் கொடுக்கப்பட்டிருந்தால் அதற்கு அப்பால் நாங்களும் அரசியல் செய்தால்தான் இன்று மக்களுடன் இருந்து மக்களுக்கான வேலைகளை இன்னும் அதிகம் செய்ய முடியும் வீடுகள் வழங்கப்பட்ட பின்னர் அவர்களுடனான தொடர்பாடலை அதிகரிப்பதற்காக அவர்கள் அதாவது அங்கஜனின் ஆதரவாளர்கள் அப்படி செய்திருக்கலாம் சகல விடயங்களையும் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் செய்யும் என்றால் நாங்கள் எதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஏன் என்னை நியமித்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அரசு அதிகாரிகளை வைத்து செய்திருக்கலாமே என்றார் என்று அந்த செய்தி குறிப்பை இங்கே காண்கிறோம் அது வீட்டுத் திட்டத்தில் அரசியல் செய்கிறோம் அங்கஜன் ஒப்புதல் வாக்கு மூலம் என்ற தலைப்பில் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் ஏனைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் டொலர் தட்டுப்பாட்டிற்கு காரணம் கொரோனாவல்ல சகராணி அமைச்சர் கண்டுபிடிப்பு என்ற ஒரு செய்தி பார்க்கலாம் விரிவாக்கத்தை கொழும்பு மஹிந்த கொழும் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது உருவாக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பை நல்லாட்சி அரசு அளித்தது அதன் காரணமாக சஹரான் சஹரானால் இலங்கையில் தாக்குதல் நடாத்த முடிந்தது அந்த தாக்குதலுடனேயே இலங்கை பொருளாதார ரீதியில் சரிவை சந்தித்தது என்று அவர் சொல்கிற விடயம் விரிவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதாவது வந்து டொலர் பற்றாக்குறைக்கு காரணம் இங்கு தட்டுப்பாடு காரணம் கொரோனாவில் சகரான்தான் என்று அமைச்சர் ஜான்சன் ஃபெர்னாண்டோ கூறியிருக்கக்கூடிய அந்த செய்தியை இங்கே பார்த்தால் தொடர்ந்து நாட்டினுடைய சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்தது இதுவே நாட்டின் டொலர் கையிருப்பிற்கு குறைவதற்கு காரணமாகியது இவ்வாறு ஆளுங்கட்சியின் பிரதமர் கொறடாவும் அமைச்சருமான ஜான்சன் ஃபெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று முன்தினம் காலை நாரம்பல்ல பிரதேச சபையின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இன்று நமக்கு சவால்கள் உள்ளன எண்ணெய் பிரச்சனை அஹ் வந்தது எரிவாயு பிரச்சனை வந்தது நாட்டில் இந்த பிரச்சனைகள் உள்ளன எங்களிடம் எண்ணெய் இல்லை என்று அரசு சொன்னால் நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் எண்ணெய்க்கு அரசு நிதி விடுக்கவில்லை என்றால் அமைச்சரே சொல்கிறார் அப்பள் திராட்சை கொண்டு வருவதற்கு மட்டும் நிதி விடுக்கப்படுகிறது என்று யாராவது சொன்னால் அரசை பற்றி நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் மக்கள் குழப்பம் அடைவார்கள் மக்கள் அப்பாவிகள் அமைச்சரவையில் உள்ளவர்கள் எண்ணெய் தீர்ந்து விட்டது என்கிறார்கள் மக்கள் எரிபொருள் வாங்குவதற்கு வரிசையில் நிற்க ஆரம்பித்தார்கள் வாகனங்கள் வரிசைகள் நின்றன அதனால் என்ன நடந்தது யார் இந்த குழப்பத்தை உருவாக்க நினைத்தார்கள் சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் இதனை செய்ய விரும்பினார்கள் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது வந்து டொலர் தட்டுப்பாட்டுக்கு காரணம் கொரோனாவல்ல சஹரானே என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அமைச்சர் ஜோன்ஸ்டனின் கண்டுபிடிப்பென்ற வார அந்த செய்தி காண்கிறது தமிழ் தேசிய மகளிர் நாள் நிகழ்வு இந்திய அதிகாரி என்ற வார ஒரு செய்தியை உதயன் முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட மகளிர் அணி நடாத்துகின்ற தமிழ் தேசிய மகளிர் நாள் நிகழ்வு என்று பிற்பகல் மூன்று மணிக்கு கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் நடைபெறவிருக்கிறது கிளிநொச்சி மாவட்ட தமிழரசுக் கட்சி மகளிர் அணி தலைவி திருமதி கௌசலா ஜெயகாந்தன் ஜெயகாந்தா ராசா கௌசலா ஜெயகாந்தா ராசா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கிறது முதன்மை அதிதியாக இந்திய தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் திருமதி பானு பிரகாஷ் கலந்து கொள்ள உள்ளார் என்றவாறு அந்த செய்தியை இங்கே காண்கிறோம் தமிழ் தேசிய மகளிர் நாள் நிகழ்வில் இந்திய அதிகாரி மேலும் பல செய்திகள் காணப்படுகின்றன மூன்றாவது நாளாகவும் ஜிப்ரிகோ வீட்டில் தாக்குதல் இது மாணிப்பை பிரதேச சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ஜான் ஜிப்ரிகோவின் வீட்டின் மீது நேற்று மூன்றாவது நாளாகவும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த நேற்றைய தினம் அதற்கு முன்னதாக கடந்த இரு நாட்களுக்கு முன்னதாக அவர் மீதும் பின்னர் அவருடைய தந்தை மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது நேற்று மூன்றாவது நாளாகவும் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி பதிவாகிறது அருகில் மாணவியின் நிர்வாண படத்தை காண்பித்து பாலியல் தொல்லை பூங்குடுதீவில் இளைஞர்கள் இருவர் கைது பதினேழு வயது பாடசாலை மாணவியின் நிர்வாண படத்தை காண்பித்து மாணவியின் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இரண்டு இளைஞர்கள் பூங்குடுதீவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை உதயன் பக்கத்தில் தாங்கியிருக்கிறது அதாவது வந்து அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்த்தால் கைதான இளைஞர்கள் இருவரும் பூங்குடுதீவு நான்காம் மற்றும் ஆறாம் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட மேற்படி மாணவி இளைஞர் ஒருவரை காதலித்துள்ளார் இதன்போது இருவரும் அந்தரங்கமான ஒளிப்படங்களை பரிமாறியுள்ளனர் காதல் முறிவடைந்தவையால் மாணவியின் ஒளிப்படங்களை குறித்த இளைஞர் தனது நண்பர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அவர்கள் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முற்பட்டனர் மாணவி உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து இரண்டு பேரை சந்தேகத்தில் கைது செய்த போலீசார் மேலும் இருவரை தேடி வருகின்றனர் இது மாணவியின் நிர்வாண படத்தை காண்பித்து பாலியல் தொல்லை பொங்குடுத்துவில் இளைஞர்கள் இருவர் கைது என்று காணப்படுகிறது மிகவும் விழிப்பாக சிறுவர்கள் சிறுமிகள் இருக்க வேண்டிய அல்லது இளைஞர்கள் யுவதிகள் இருக்க வேண்டிய ஒரு இக்கட்டம் இப்படி நிர்வாண படத்தை பண்ணுறது அதாவது வந்து அனுப்பி வைப்பது அதன் பின்னர் அதனை வைத்து மிரட்டல் விடுவது என்பது ஒரு ஒரு இந்த பெண்கள் மீதான பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அல்லது துஷ்பிரயோகங்கள் நிகழ்வதற்கு ஏதுவான காரணிகளாக அமைகின்றன என்பதை சுட்டி இதேவேளை பதின்ம வயது சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோகம் தாயாரின் இரண்டாவது கணவன் கைது புதுக்குடியிருப்பு பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தாயாரின் இரண்டாவது கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதின்ம வயது சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சிறுமியின் தாயாரின் இரண்டாவது கணவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் சிறுமி வெள்ளி மாவட்டத்தில் விடுதியில் தங்கியிருந்து கல்வி கற்று வருகிறார் விடுமுறையில் வீடு வந்திருக்கிறார் இதன்போது சிறுமியின் தாயாரின் இரண்டாவது கணவர் அவரை துஷ்பிரயோகித்தார் என்று போலீசாருக்கு செய்திகளை பார்க்கலாம் கைவிடப்பட்ட வெடிகுண்டுகளை வெட்டி பிரித்த தம்பதியர் கைது போரின் போது கைவிடப்பட்ட வெடிபொருட்களை வெட்டியமை மற்றும் அவற்றை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கணவன் மனைவியாகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்கே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது புதுக்குடியிருப்பு இரணைப்பாலை பகுதியிலே வீடொன்றில் வெடிபொருட்கள் இருப்பதாக இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அந்த வீட்டை அவர்கள் சோதனையிட்ட போது போரின் போது கைவிடப்பட்ட வெடிபொருட்கள் மற்றும் அவை வெட்டி பிரிக்கப்பட்டிருந்த நிலையிலும் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வீட்டு தம்பதியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி மேலும் கிளிநொச்சி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கிளிநொச்சி இரணைமடு அம்பாள் நகர் பகுதியிலே நேற்றிர வேலு மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்று இன்றைய செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருக்கின்றன இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது மாலினி அஜந்தன் நன்றி நேர்களை டான் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்